ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா சுப்ரோ சிஎன்ஜி டியோ தான். இதில் விசேஷமானது என்னென்னா, சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல் நியூஸ் சுப்ரோ சிஎன்ஜி டியோவை பொறுத்தவரை சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இருக்குது. ஆனால் சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் பண்ண மாதிரி வண்டி வந்து இந்தியாவிலே இது தான் முதல் வண்டி. மற்ற வண்டி எல்லாமே பார்த்தோன்னா பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணி சிஎன்ஜியில் தான் ரன் ஆகும். டைரக்ட் ஸ்டார்ட் சிஎன்ஜி டூ சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 909 சிசியில் கொடுத்துருக்காங்க. நல்ல என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, பவரும் நல்லாவே இருக்குது. வண்டிக்கு தேவையான அளவு பவர் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதோட மேக்ஸிமம் பவரை பார்த்தோன்னா 27 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ஸ் பவர் மட்டும் இல்லை, இதோட கூடவே வந்து டார்க்கும் நல்லாவே இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 60 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி வழக்கம் வரக்கூடிய சூப்ரோ மாடலில் தான் இருக்குது, ஆனால் அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் பிளேட் ட்ரை கிளட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல் புல்லிங் இருக்குது. வண்டியை பொறுத்தவரை கேபினும் நல்லா இருக்குது. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லோடிங் ஏரியாவும் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை BS6 Stage 2 சிஎன்ஜி டைப்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து, அதாவது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதில் பெட்ரோல் டேங்க் 5 லிட்டரும் சிஎன்ஜி டேங்க் 75 லிட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. க்ரோஸ் வெயிட் பார்த்தோன்னா 1850 kgயில் கொடுத்துருக்காங்க. பேலோடும் அதே மாதிரி தான், 750 kg கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் நல்லா இருக்குது. லெக் ரூம் ஹெட் ரூம் எல்லாமே பக்காவாக இருக்குது. கேபின் வித் ஃபிக்ஸட் சைடு டெக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டியரிங் எல்லாமே சிம்பிளாக இருக்குது. டிரைவிங் சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அரை சர்டிஃபைடு. வண்டி ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே ரிஜிட் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லீஃப் ஸ்ப்ரிங் எஃபெக்டிவாக இருக்குது. வண்டி மைலேஜ் நல்லாவே கொடுக்குது. 23.5 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் 1 kgக்கு 5 லிட்டர் பெட்ரோல் டேங்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் சிஎன்ஜி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த பெட்ரோலை வச்சு ரன் பண்ணிக்கலாம். டயர் சைஸு 145R12 சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இந்தியாவிலே முதன்முறையாக இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 158mmல் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜி மூலமாக ஸ்டார்ட் பண்ணனால ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் வித் சிஎன்ஜி இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுற மாதிரி பேர் எடுத்துருக்கு. ஸோ இது நல்ல சேல்ஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. மகேந்திராலேருந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையான ஒரு வண்டி, மைலேஜ் தரக்கூடிய வண்டி, எக்கனாமிக்கலாக இருக்குது. இது எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்றதாக இருக்குது. நல்ல தொழில் செய்யக்கு நல்ல லாபகரமானதாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸு குறைவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஏற்கனவே சூப்ரோவை பற்றி நமக்கு தெரியும். மகேந்திரா வந்து இந்தியாவில் ஒரு டாப் லீடர்னு சொல்லலாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில். அதுலேயும் வந்து இந்த ட்ரக்ஸ் மினி ட்ரக்ஸ் எல்லாமே இப்போ உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண ரீசெண்ட் லான்ச்சில் தான் இதை பண்ணாங்க. மெயினாக வந்து மகேந்திரா சுப்ரோ வந்து சிஎன்ஜி டியோங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிஎன்ஜி டியோவை பொறுத்தவரை ரெண்டு இது இருக்குது. சிஎன்ஜின்னு சொல்லும்போது அதுக்கு கூடவே பெட்ரோலும் ப்ரொவைட் பண்ணுங்க, அதான் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபில்லிங்லேயே வந்து 325 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 6 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.